இந்த ஈஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி எஜுகேட் பண்ணுங்க. நிச்சயமா சாத்தியமான ஒன்று, ஸோ ஓட்டி விடாம முழுசையும் கேளுங்க. ஆக்சுவலாக அந்த 2 டேஸ் வந்துட்டு நீங்க வெறும் வாட்டர் மட்டும்தான் குடிக்க போறீங்க. பசிச்சா அப்படின்னா நீங்க மில்க் எடுத்துக்கலாம், பிளஸ் நியூட்ரிஷியன்ஸ் அதாவது கலோரிஸை வந்துட்டு நீங்க வந்துட்டு பர்ன் பண்ணணும் நம்ம. ஸோ அதுக்காக நீங்கள் வந்துட்டு ரைஸ் எடுத்துக்கவே கூடாது, லெஸ் கார்ப், அதாவது மாவு சத்தே இருக்கக்கூடாது, ஒன்லி புரதச்சத்து தான் இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு நியூட்ரிஷியன்ஸு மினரல்ஸுக்கு நீங்கள் வந்து ஃப்ரூட்டு ஜூஸ் அந்த மாதிரி எதனால குடிச்சிருந்தாலும் குடிச்சிக்கலாம். ஒன்லி லிக்யூட் டயட் இது 2 டேஸ். நீங்கள் 2 டேஸ் இதை ஃபாலோ பண்ணும்போது சில பீப்புள்ஸ்க்கு கிரிடினஸ் வரும், பிகாஸ் ஏன்னா சாப்பிட்டே பழகினவங்களுக்கு 2 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், வேலைக்கு போகிறவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஆஃபீஸ்க்கு, அப்வியஸ்லி இட் வில் ஹெல்ப் யூ. ப்ளஸ் சப்ஜா சீட்ஸ் சொன்னால் பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஜூஸில், ஸோ இட் ஃபார் பெட்டர். ஸோ 2 டேஸ் நீங்கள் வந்துட்டு இதை கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு குறைஞ்சது 3 to 4 kgs வரைக்கும் இந்த டயட் மூலயமா உங்களுக்கு ஈஸியாக ரெடியூஸ் ஆகும். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ ரெடியூஸ் ஆச்சு, நீங்கள் எப்படி ட்ரை பண்ணீங்க, எப்படி அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன தவறு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத என்னால் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் வந்துட்டு தெளிவாக சொல்ல முடியும். ஸோ ட்ரை பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறதுனால என்னால் ஒரு ரிசல்ட்டும் தர முடியாது. இதுக்கு மேலே இதை டவுட் கேட்கறதுக்கு வேலையே கிடையாது, சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், சரியா? தேவையில்லாத டவுட் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இரிட்டேட்டிங் தான் ஆகும், அது ஏதாச்சும் நான் சொல்லிவிடுவேன் செய்யுங்கன்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு மில்க் எடுத்துக்கலாம், தண்ணி எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், பட் சாதம் சுத்தமாக இருக்கவே கூடாது. அப்புறம் வந்து இது சப்பாத்தி சாப்பிட்லாமா, இடியாப்பம் சாப்பிட்லாமா, அப்புறம் இட்லி சாப்பிட்லாமெல்லாம் கேட்கக்கூடாது. இது வந்து ஒன்லி ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் லிக்யூட் டயட்டாக தான், எல்லாமே லிக்யூடாக தான் இருக்கணும். ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா சப்ஜா சீடை நீங்கள் அதில் ஊற வச்சு அதில் வந்து ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு. ஸோ 2 டேஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி எஜுகேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.